எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்பிஆர் மீடியா தமிழ் சேனல். நான் உங்கள் பிரபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான புதுசான பேட்டில் ராயல் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட பப்ஜி லெவல்னாலும் பப்ஜியில் இருக்கிற மாதிரியே இருக்குது எல்லா லெவலுமே. ஸோ இது ஒரு பேட்டில் ராயல் கேம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கேமோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஆனால் நம்ம கண்ட்ரியில் இல்லை. ஸோ நம்ம டேப் டேப் ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே ஃப்யூச்சர் அப்டேட்டும் வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அந்த கேமை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேமோட நேம் பார்த்தீங்கன்னா ஒமேகா லெஜெண்ட்ஸ். இதுதான் கேமோட நேம். இது ஒரு பேட்டில் ராயல் கேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஆடலாம். ஸோ மற்ற கேம்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பேர், ஸோ அஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்கும். இந்த கேமில் வந்து மூணு பேர் ஆடலாம். மூணு பேர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஆட் பண்ணி. ஸோ எப்படி ஈவன் பப்ஜி மாதிரியே தான், அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி லூட் அடிக்கிறது, அதே மாதிரி ஹீரோ செலக்ட் பண்ணுறது. ஹீரோ மட்டும் நம்ம வந்து லாபிக்கு போகும்போது வந்து ஹீரோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மூணு நாலு ஹீரோ இருக்குது இதில். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒரு ஒரு எபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பப்ஜி மேட்ச் ஆகாமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பப்ஜி மேட்ச் ஆகும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இன்றைக்கி வந்து செவன்த் டே. நான் வந்து கொஞ்ச நாள் விளையாடிட்டே இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அது ஹீரோ கேரக்டர்ஸ். என்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு ஹீரோ கேரக்டர்ஸ். நான் ஹீரோஸ்னு கிளிக் பண்ணுறேன். இருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ லாபி. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரியே இருக்கா ஓரளவுக்கு. இங்கே சர்வைவல் மோடு அண்டு சர்வைவல் மோடு சிங்கிள் சோர்ஸ். இது ஒரு இது இது ஒரு மோடு நார்மல் மோடில் இருக்குது. ஸ்பெஷல் மோடில் உங்களுக்கு ஒரு மூணு நாலு மோடு கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் ஆப்ஷன், நார்மல் மோடு, இதெல்லாம். ஸோ பப்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹீரோஸ், வேர் ஹவுஸ், கில்டு, ஃப்ரெண்ட்ஸு, ப்ரோக்ரஸ்ன்னு செஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோஸை கிளிக் பண்ணலாம். ஹீரோஸு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ லேடி இருக்குது. ஸ்விட்சின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒன்று ரெண்டு அப்போ மூணு நாலு ஹீரோ இருக்குங்க. நாலு ஹீரோ வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த ஹீரோக்கு ஒரு இந்த ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது காஸ்மெட்டிக்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க வந்திருக்குள்ள. ஓ இது வந்திருக்கா. ஓகே, எக்யூப் ஹால். ஸோ இது கொடுத்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். அதாவது நம்ம மேலேருந்து குதிக்கிறோம் பார்த்திங்களா ஃப்ளைட்லேருந்து. ஸோ அப்போ வந்து கீழே போகிறதுக்கு அந்த அழகாக சூப்பராக வரும். ஸோ பப்ஜிலையும் இது மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த மோடு பேட்டில் ராயல் மோடு ஆடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா ரேங்க்டு மேட்ச், சர்வைவல் மோடு, பேட்டில் ராயல் மோடு. நான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். என்னோடய நேம் பார்த்திங்கன்னா ஓஎம்ஜி தமிழன் இருக்கும். ஸோ என்னோடய கேமிங் சேனல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமிங் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய கேமிங் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐயோ, ஹீரோவை மாற்றி விட்டாங்கடா சாமி. இந்த டைமில் வந்து ஹீரோ மாற்றிக்கலாம் நம்ம நம்ம வரும்போது. ஸோ நம்ம ஹீரோ மேலே கிடப்பிச்சு நம்ம வந்து இப்போ லேடி கேரக்டரில் இருக்கும். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ஓஎம்ஜி தமிழ் நம்பர் த்ரீ லேடி கேரக்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு எபிலிட்டிஸ் இருக்குது. பற்றி நம்பர் ஒனில் வந்து 21 மேட்ச் அடிக்கிறார், ஒன்று தான் பண்ணிக்கிறார். நம்ம ஒரே மேட்ச் ஆடிருக்கோம், ஒரே மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், 9 கிள்ளி வெறித்தனமாக ஆடிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட கேம் பிளேவை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து எத்தனை பிளேயர்ஸ் இறக்கி விடுவாங்க, 51 பிளேயர்ஸ் நினைக்கிறேன். இங்கே மேப்பு கீழே பார்த்தீங்கன்னா 54 வந்திருக்காங்க, 60 பிளேயர்ஸ் நினைக்கிறேன். கத்தி கொடுத்துருக்காங்க இப்போ. கிச்சக்கா மச்சக்கா மிச்சிக்கி. இதில் நம்ம சீசன் பாஸ், எலைட் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு 60 பிளேயருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயர் மாதிரி. ஃப்ரீ ஃபயரில் வந்து 60 பிளேயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டீமில் இருக்கும், யார் நம்மளை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்பர் ஒன்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம். எங்கே குதிக்க போகிற அந்த மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேப் எங்கே இருக்குன்னு போகுதுன்னு பார்க்கலாம். ஃபார்மை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஃபார்ம், திஸ் இஸ் த ஃபார்ம். ஐ கேண்டோடு டே குதிரா, எங்கேயாவது குதிரான்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு பார்க்க மாட்டோம். நம்ம சரி ஃபாலோ பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு கேம் பிளேவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளை விட்டுட்டு குடிச்சிட்டாங்கப்பா பிக்காளி பசங்களா. பார்த்தீங்களா இப்போ நான் அந்த புதுசன்னு கிடச்சது பார்த்தீங்களா, எங்கள் 7th டே நான் லாகின் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு கிடச்சது. ஸோ போலாம் 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 போலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதாக கன் M24. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கன் எடுத்துக்கலாம், 5 கன் எடுத்துக்கலாங்க. என்கிட்ட வந்து இப்போ M24 ஏதோ ஒரு கன் கிடச்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா விக்டர் இருக்குது. ஆமாம், விக்டர், பேஜி, ஷார்ட் கன், ஆமோ, எல்லா ஆமாவும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட பறக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஊ பறந்துட்டேன்.
ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கிட்டையும் ஒரு ஒரு எபிலிட்டி இருக்கும். இன்னொரு ஹீரோ நாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் 10 seconds வந்து மறைஞ்சி இருக்கலாம், நம்ம எனிமிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு மறையலாம். ஸோ எனிமிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. உள்ளே குச்சாச்சு, உள்ளே பார்த்திங்கன்னா லூட்டா லூட்டு என்ன லூட்டா சாமி. ஸோ இது வந்து ஒரு புது கேம். ஸோ ஓரளவுக்கு டெவலப் இருக்கிற கேம். ஸோ இன்றைக்கி எல்லாம் ஆட ஆரம்பிச்சுன்னா ஃபியூச்சரில் டெவலப் பண்ணுவாங்க. அடங்கோ காமக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹே எனிமி, நம்ம ஓரளவுக்கு கேமிங் சேனலில் கேமிங் ஆடுறதுனால ஓரளவுக்கு டப்பு டப்பு டப்புறம் சுட்டு போடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ என்கிட்ட 3 gun இருக்குது ஆல்ரெடி. கீழே நான் இந்த ஸ்மோக் கிராண்டட் திக் போட்டு G21 gun எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட 4 gun இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறாங்களா ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு பண்ணிக்காமல் லைக் பண்ணுங்கள். என் பிளே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணிடலாம். ஓ இந்த கன்று பிஸ்டல் மாதிரி இது. ஸோ மேலே போய்ட்டு அப்படி கீழே வச்சிடலாம். ஓஹோ ஆஹா, இது ஒரு விக்டர் கன் எடுத்துக்கலாம். எதனால் லூட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு லூட் நிறைய இருக்குது. லூட் ஆனால் கிடச்சிட்டே இருக்குங்க. புல்லட் எக்கச்சக்கமாக புல்லட் கிடைக்குது. ஹேய் பார்த்தீங்களா எப்படி மேலே வந்தேன்னு, தெரியாமல் கைப்பட்டுச்சு அப்படியே மேலே வந்துட்டேன். எப்படியோ ஒரு கில்லு எடுத்துட்டேன். பரவாயில்ல, 52 பேர் இருக்காங்க இன்னும். அல்லு 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 அல்லு. இன்கமிங் பம்பார்ட்மெண்ட்டான். ஸோ நம்ம ஜோனுக்குள்ளே போயிடலாம். ஜோனை விட்டு வெளியே இருக்கிறோம் நம்ம. ஸோ ஜோனை நோக்கி போயிடுவோம். சூப்பர் 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 சூப்பர். கேமில் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். மறக்காமல் போர் அடிக்காமல் பார்த்துருங்க. ஐயோ நாடா இது. இதுதான் கேமோட நேம், ஓ மேகால் லெஜெண்ட்ஸ் ஐஜிஜி கேம். லெஸ்ட் உள்ளே இருக்குது பட் நம்ம கண்ட்ரியில் கிடையாது. ஸோ அதனால் டேப்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தெரியாமல் கைப்பட்டுச்சு. எனிமி எனிமி ஸ்கோப்பு மட்டும் சில கன்னில் தான் கிடைக்குது. ஐயோ என்னாச்சு, சுட முடியல. ஐயோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏய் நம்பாலு கில் பண்ணிட்டான் வா. நான் பார்த்தீங்கன்னா G36 5வது கன்னை எடுத்துட்டேன். ஸோ என்கிட்ட இப்போ 5 gun மட்டும்தான் இருக்குது, எதுவுமே இல்லை. தந்தா நீ நம்ம டீமில் ஒருத்தர் காலி போலியே. ஆ அப்புறம் நம்ம 2 மட்டும்தான் இருக்குது. நான் ஏய் எவ்வளோ அதை பார்த்து பார்த்து எனிமி 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 எனிமி. செம்ம டஃப் ஆகுதே. ஸோ ஆவுடா பிளேயர் பம்பளை 2 kill எடுத்துட்டோம். மரண மாதம் 2 kill எடுத்துட்டோம். P90 gun இருக்குது பார்த்தீங்கன்னா. P90 வந்து பப்ஜியில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண ஒரு கன்று. ஸோ நம்மளது ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்வை வேறு எதனா இருக்கீங்களா? இல்லை சரி நம்ம ஓடுவோம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஓரளவுக்கு. என்ன இது 100 bullet gun? 90 bullet gun நினைக்கிறேன். ஆமாம் M29 தெரியுமாங்க. ஸோ 100 bullet gun அதுதான். இதில் வந்து 90 bullet gun கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம எப்படியே வின் பண்ணலாம்னு பார்க்கலாம். வின் பண்ணணும். எத்தனை பேர் இருக்காங்க? 37 பேர் இருக்காங்க. 2 பேர் 2 kill பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் வரும்போது டக்கு டக்குனு எனிமி வரமாட்டானுங்க. இப்போ எனிமிட்டெல்லாம் வரணும். ஸோ நிறைய பேர் விட ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ இப்போதுலேருந்தே கேம் பிளே விளையாடி ட்ரெண்டிங் ஆகிடுங்க. ட்ரெண்டிங்காக இருங்க. ட்ரெண்டிங்கில் கேமிங் சேனல் வச்சுருக்காங்களா இந்த கேம் ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்கா இன்னும் உயிர் கம்மியாக தான். ஈ ட்ராப் வந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா. நம்ம மேப்பில் பாருங்கள் ஒரு ட்ராப் மாதிரி காட்டுது. ஸோ நான் இப்போ போய் ட்ராப் எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் கூட ஒரு பொட்டி தான். இது உள்ளேயும் நம்ம லூட் இருக்கும்.
உங்களுக்கு கன்னு கிடைக்காத டைமில் AK-77 ஐயோ நம்மளை எவனும் அடிக்கிறான். அங்கே இருக்கான் பார்த்துட்டேன். ஐயோ நம்ம செத்துறோம். அடங்கொய்யால ஸ்னைப்பர் வச்சாச்சா நம்மள. போச்சே தோல முத்தா போச்சே. எனிமி மார்க் பண்ண முடியாதா? பண்ணுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 GB வருங்க. 1.5 GB வரும். ஏன்னா ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் பட் கிளேம்பே ஸ்மூத்தாக தான் இருக்குது. என் மொபைலில் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுது உங்கள் நண்பன் டன்டன் டைம். பாய் பாய். What a terrible issue.